ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கலை. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வந்து லைவில் மீட் பண்ணுறது வந்து ஸோ மச் ஹாப்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்ன்றதை தாண்டி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஏன்னா இப்போது ரீசெண்ட் டைமில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. டிப்ரெஷன்னால் பார்த்தீங்கன்னா இப்போது சுஷாந்த் அவர் வந்து சூசைட் பண்ணியிருந்தார், சரிங்களா? அது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாக்காக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாஸில். பாலிவுட் சைட்லேயுமே வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு டாக்காக வந்து போயிட்டுருந்துச்சு, ஓகேங்களா? பட் ஏன் வந்து இப்போது நம்ம எல்லாருமே வந்து மணி இருந்தால் போதும், நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சுஷாந்த் கிட்ட மணி இல்லையான்னு ஏன் அப்போ ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அவர் போகணும், ஓகேங்களா? அப்போ மணி இருந்தாலுமே ஆப்வியஸ்லி வந்து சர்டைன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய வந்து தாட்ஸ், அது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு விதமான டிப்ரெஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது, ஓகேங்களா? இந்த டிப்ரெஷன்ஸ் வரதுக்கு நிறைய விதமான ரீசன்ஸாக இருக்கலாம். எதிர் வந்து நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனாலும் டிப்ரெஸ் ஸ்டேட் போவோம், நம்மளை யாருக்குமே பிடிக்கலனாலும் டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போவோம், நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம வந்து டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போவோம். இது மாதிரி லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம கொடுத்த ஒரு ஒர்க்கை வந்து அசைன்மெண்ட் கொடுத்த ஒர்க்கை நம்ம வந்து ரொம்ப அது ப்ரெஷரைஸ்டாக இருக்குது, நம்ம நைட்டெல்லாம் வந்து கண்முழிச்சு வேலை பார்க்க ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி நிறைய விதமான ரீசன்ஸ் இருக்குது டிப்ரெஸ்டான ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறதுக்கு. அது வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வரக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து இப்போது நிறைய இப்போ யோசிச்சு பண்ண இந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸில் இருக்க பசங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போகிறாங்க. 10th பசங்களாம் பப்ளிக் எக்ஸாமில் வந்து பயங்கரமாக ப்ரெஷர் தங்கம், நிறைய பேர் வந்து 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து சூசைட் அட்டன் பண்ணது, 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் அட்டன். இது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே வந்து நிறைய டிப்ரெஸ்டு மைண்ட் செட்னால வந்து இந்த மாதிரியான சூசைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம கேள்விப்படுறோம், ஓகேங்களா? பட் இந்த மாதிரியான டிப்ரெஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த டிப்ரெஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெர் ஆர் சம் வேஸ், ஓகேங்களா? இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஓகே, வி கேன் ஹேண்டில் அவர் டிப்ரெஷன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா வந்து ஆடிங் சம் மீனிங்ஸ் டு அவர் லைஃப். என்ன மீனிங்ஸ் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எதுக்கு நம்ம லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கோம், எதுக்கு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் வந்து நம்ம லைஃப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் கூட நான் வந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருந்துச்சு, ஓகேங்களா? அந்த கான்வர்சேஷனில் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நான் அந்த ஃபைனலாக அந்த பர்சன் கிட்ட கேட்டது வந்து வாட் இஸ் யுவர் கோல் ஆர் ஆம்பிஷன் இல்லை எய்ம் என்ன ஒரு ட்ரீம் கேட்கும்போது அந்த பர்சன் கிட்ட எதுவுமே இல்லை, யஸ் நத்திங் டு சேமி, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ எந்த ஒரு பேஷனோ ஒரு ட்ரீமோ இல்லாத ஒரு பர்சன், ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா ஒரு சர்டன் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் விஷயங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போகிறோம், ஓகேங்களா? நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா மீனிங், ஓகே, வி நீட் டு ஆட் சம் மீனிங்ஸ் டு அவர் லைஃப், ஓகேங்களா? மீனிங்ன்ற பட்சத்தில் வந்து என் லைஃப்பில் வந்து நான் வந்து இப்போது என்னோட பண்ணிகிட்ருக்க செல்ஃப் ஒர்க்கை தாண்டி நான் மற்றவங்களுக்கு என்ன விஷயம் பண்ணுறேன், என்னால் மற்றவங்க எந்தளவுக்கு ஒரு பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஆங்கிளையும் யோசிக்கணும். வி நீட் டு ஆட் சம் மீனிங்ஸ், ஓகேங்களா? என்னோட லைஃப் பீரியடில் வந்து நான் எத்தனை பேரோட லைஃப்பை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், என்னால் மற்றவங்களுக்கு எந்த வகையான உதவியாக இருக்கேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதுதான் வந்து ஆடிங் சம் மீனிங்ஸ் டு அவர் லைஃப், ஓகேங்களா? அண்ட் தென் ஆர் கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், ஓகே, கோல்ஸ் அந்த என்ன மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணோம், எய்ம் அந்த மாதிரி விஷயங்கள். நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஒரு ஹை லெவல் ஆஃப் கோல்ஸ் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி கோல்ஸ் செட் பண்ணும்போது அதுக்கு எப்படி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது சொல்லிட்டு அதுக்கான வந்து பீரியாடிக்கலாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செக்லிஸ்ட் மாதிரி போட்டு நம்ம அதுபடி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம கோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிச் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கணும், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து திங்கிங் அபவுட் தி ப்ளசன்ட் டேஸ், ஓகேங்களா? ப்ளசன்ட் டேஸ்னு அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல விதமான ஒரு இன்சிடென்ட்ஸ், ஈவென்ட் பேஸ்ட் விஷயங்கள் எல்லாமே நம்ம க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடிய டைம் பீரியட் அதை பற்றி நம்ம நினச்சி பார்க்கலாம், இல்லை அதை சார்ந்த மனிதர்களை, ஓகேங்களா? எந்த அந்த மாதிரி ப்ளசன்ட் டேஸ் வந்து யாரால் நடந்துச்சோ அந்த பர்சன்ஸ்க்கு வந்து கால் பண்ணி நம்ம ஃபோன் பண்ணி நம்ம பேசலாம். நம்ம ஒரு மாதிரி டிப்ரெஸ்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் அந்த மாதிரி டைம் பீரியட் நம்ம ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட நம்ம பேசலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதுன்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, எனக்கு எங்கேஜ்மெண்ட் சென்ஸ்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள், ஓகே? நமக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணோம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வீடியோஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு இடத்துல போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸசைசஸ் அண்ட் ஈட்டிங், ஓகேங்களா? நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு ரொட்டீனான நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து கொண்டு வரலாம். அண்ட் தென் வந்து ப்ராப்பரான ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதுவுமே வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து பிடிச்சதை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஹார்மோன் சார்ந்த விஷயங்கள், ஓகேங்களா? நம்ம பிடிச்ச விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து டோப்பமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆரம்பிச்சிடும், அது வந்து நமக்கு
நமக்கு நல்ல ஒரு லவ், அந்த ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் ஃபீல் மூடை வந்து அது கொடுக்கும் அந்த ஹார்மோன்ஸ்ன்றது. ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டூ ரிலேஷன்ஷிப்ஸ். ரிலேஷன்ஷிப்னால் வந்து நல்ல விதமான ரிலேஷன்ஷிப்ஸ். ஏன்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய சர்க்கிளில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவிட்டி, அதாவது இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து பேசுகிறோம், இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்களேன், ஸ்பாஞ்சில் என்ன அப்படின்னா வந்து நம்ம தண்ணியை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உறிஞ்சிட்டு அதன் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம கூட இருக்க நம்ம சர்க்கிளில் கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரோ வெல்விஷாக யாரோ ஒன்று இருக்கலாம், அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்த நெகட்டிவிட்டி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கா அப்படின்னா வந்து நமக்கு ரொம்பவே வந்து அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு பர்சன்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம சர்க்கிளில் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி நபர் நம்ம சர்க்கிளில் யார் இருக்காங்கன்ற தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு மைண்ட் செட்டில் தாட்ஸில் இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க உள்வாங்கிட்டு நமக்கு வந்து பாசிட்டிவான ஒரு தாட்ஸ், பாசிட்டிவான வைப்ஸை கொடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன் உருவாக்குங்க. பட் நிறைய பேர் ஓகே எனக்கு அந்த மாதிரிலாம் யாருமே இல்லையே அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்களே தான் மோட்டிவேட்டட், யூ ஷுட் பி ஆஃப் செல்ஃப் மோட்டிவேட்டட். ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கே பேச ஆரம்பிங்க, நீங்கள் உங்கள்கிட்டயே வந்து பதிலை கேள்வி கேளுங்க, அதுக்கான பதிலை உங்களுக்குள்ளே நீங்கள் தேட ஆரம்பிங்க. ஓகேங்களா, செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கான வழிகளும் நீங்கள் வந்து பேரலாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் வைபோ செல் ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் ஓகே, இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஓகேங்களா, அந்த இன்னொரு விஷயம் வந்து ஸ்லீப்பிங். ஓகேங்களா, நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 hours ஆஃப் ஸ்லீப்ன்றது மஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, 8 hours இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 6 hours வந்து நம்ம வந்து தூங்கணும். இரெகுலர் ஸ்லீப்பிங் ஆட்டிடியூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பிஹேவியர்ஸ், இதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு லாட்ஸ் ஆஃப் ஒரு ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணும். அதுவே நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ், ஆன்சைட்டி, இது மாதிரி நிறைய ஒரு பை ப்ராடக்டாக நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து வாழாமல் நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக நம்ம பிடிச்ச லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டு போகும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்கனாலே உங்கள் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் வந்து யார்கிட்ட வந்து இதை பற்றி ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. இந்த மாதிரி உங்களோட தாட்டை வந்து வேறு ஏதாவது விஷயத்துக்கு வந்து டைவெர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களோட டாக்ஸிக்கான பிஹேவியர், எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான வந்து டாக்ஸிக் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எல்லாருக்குமே ஒரு விதமான பழக்கங்கள் இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஏதாவது இன்னொரு விஷயத்தில் வந்து அந்த டைம் அந்த விஷயத்துக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு ஒரு 5 hours கிட்ட வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னா அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே, பட் அதை ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னன்ற வழியை பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயம் இருக்குது அது. ஓகேங்களா, சூசைட் அப்படின்றது வந்து ஒரு முடிவு கிடையாது. ஓகேங்களா, அதுதான் இதில் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம், எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட் வேஸ் இருக்குது, அதனால் அது ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ள வந்து மைண்ட் நீங்கள் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணி அதில் ட்ராவல் பண்ண பாருங்கள். ஸோ இதுதான் நான் வந்து நான் சொல்ல நினச்ச ஒரு விஷயம். இதை பற்றின உங்கள் தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த டைம். தேங்க்யூ, திஸ் இஸ் கடை சைனிங் ஆஃப்.